ஹே காய்ஸ், வாட்ஸ் அப் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்ரீ டிவில். இன்றைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆயில் பெயிண்டிங் ஃபோட்டோ எடிட்டிங்காக நம்மளோட மொபைலில், அதுவும் பிக்ஸ்ஆர்ட்டில் எப்படி வேற லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் ஹெச்டி குவாலிட்டியில் எப்படி எடிட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எதுக்கு அடுத்து எந்த ஸ்டெப் வரும்னு சொல்லிட்டு கிளியராக புரியும். ஸோ முடிஞ்சளுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போ போல ஒரு புது புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி ப்ரோசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டு மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலை ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு வேறு யார் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு க்ராப்புன்னு சொல்லிட்டு டாப்பில் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செகண்டை வந்து ரொட்டேட்டுன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் வந்து ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட், இந்த ரைட், இந்த ரைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்க இமேஜ் வந்து ஸ்ட்ரைட்டாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து க்ராப்புன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் போர்ட்ரேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், போர்ட்ரேட், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேஷியோ வந்து பக்காவாக செட் ஆகிடும். ஸோ லைட்டாக வந்து கீழே மூவ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடலாம். ஓகே, இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர், இமேஜோட சைஸை கம்மி பண்ணியிருக்கோம் வேணுன்ற மாதிரி. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆட் ஃபோட்டோ, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த PNG வந்து கரெக்டாக சென்டராக செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100ல் இருக்குது, ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 96 செட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். அகெயின் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாடல் இமேஜ் வந்து எடுத்திருக்கேன், அந்த மாடல் இமேஜ் கூட PNG ஃபார்மெட்டில் 4K கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி PNG ஃபார்மெட்டில் 4K எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா கவலைப்படாதீங்க, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இமேஜ் PNG ஃபார்மெட்டில் 4K, அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக, அதுவும் நம்மளோட மொபைலில் எப்படி ஒரு இமேஜ் PNG ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அந்த வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பக்கா நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி செட் பண்ணலாம். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க, இதுலேயும் எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேங்க. ஒப்பாசிட்டி 100ல் இருக்கட்டும், சைஸும் 50ல் இருக்கட்டும். ஓகே, இப்போது இந்த இமேஜோட சைடில் இந்த மாதிரி எரேஸ் பண்ணுங்கள், ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம், கம்மி பண்ணி 50 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எரேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி, அதே மாதிரி சைடில் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவது அந்த கீழே மட்டும் எரேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, இன்னும் இமேஜ் கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். ஓகே, பக்கா வந்து செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு மேல் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டூல்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 12 செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு +13 செட் பண்ணுறேன். ஓகே, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ஹைலைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹைலைட், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைலைட்டை வந்து ஒரு +10 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷேடோ கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோ வந்து ஒரு -10 செட் பண்ணலாம். ஓகே, இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட், அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 50ல் இருக்கட்டும், ஒப்பாசிட்டி 100ல் இருக்கட்டும், ஹார்ட்னஸ்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 89 செட் பண்ணிவிட்டு இமேஜோட ஸ்கின்னு, அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஸ்கின் இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து பக்கா வந்து பெயிண்ட் பண்ணுறேங்க.
பக்காவாக இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ண அந்த இடம்லாம் வந்து ஒயிட்டாக சேஞ்ச் ஆகும். அதாவது நார்மல் கலரில் இருந்து பக்காவான ஒயிட் கலருக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு பக்காக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, பக்கா வந்து அந்த ஸ்கின்னுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இது பிஃபோர் த ஸ்கின்னு, இது ஆஃப்டர் த ஸ்கின்னு எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நான் இதில் உங்களுக்கு ரீடச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீடச் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும், இதில் ஸ்மூத்துன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோன்னு இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோவில் செட் ஆகிருக்கும், அதை வந்து மேனுவலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, சைஸை வந்து ஒரு 31 செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜுக்கு மேலே, அதாவது எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்மூத்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணுங்கள் போதும். ரொம்பலாம் தேவையில்ல, லைட்டாக வந்து இருந்தால் போதும். ஏன்னா நம்ம ஃபைனல் டச் வந்து கொடுக்கும்போது இமேஜோட லுக்கே சேஞ்ச் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட் அந்த ஒரு சில இடத்துலலாம் வந்து உங்களுக்கு அந்த உடையிற மாதிரி ஃபோட்டோ இருந்தால் இதை வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படியே கிளியராக வந்து ஸ்மூத் ஸ்கின்னாக கிடைக்கும். ஸோ அதனால தான், ஸோ பக்கா வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். ஓகே, பக்கா வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நிறைய வித ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ஆர்டிஸ்டிக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆர்டிஸ்டிக் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆயில் பெயிண்டிங்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அகைன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த செட்டிங்ஸில் வந்து அமௌண்ட்டை வந்து கம்மி பண்ணி ஒரு 20 செட் பண்ணுறங்க. ஓகே, இப்போ மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த ஹேருக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். பக்காவாக அந்த ஹேருக்கு மேலே மட்டும் தான் பெயிண்ட் பண்ணோம், மற்ற எந்த இடத்துலையும் பெயிண்ட் பண்ண தேவை கிடையாது. நம்மளுக்கு அந்த ஏர் மட்டும்தான் வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் இருக்கணும், மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே, பக்கா வந்து இந்த ஹேருக்கு மேலே மெயிட் பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிக் பண்ணிடலாம், இங்கேயும் டிக் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ லேட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ட்ரா இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு டூல் வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரோ எடிட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிக்ஸ்ஆர்ட்டில் எடிட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம பிக்ஸ்ஆர்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. ஓகே, இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சாஃப்ட் ஸ்மஜ்ன்னு இருக்கும், சாஃப்ட் ஸ்மஜ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக வந்து எக்ஸ்ன்னு போட்டு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஐ மீன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இது கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டு பக்கத்துலேயே மாஸ்க்குன்னு இருக்கும், மாஸ்க் கரெக்டாக வந்து இந்த இடத்துல தெரியுதா பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு க்ளீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அந்த க்ளீனை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இதில் கடைசியாக வந்து கான்ஃபிகரன்ஸ்ன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சைஸ் வந்து 50 இருக்கும், ஸோ நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து லைட்டாக மூவ் பண்ணி எப்படி சொல்கிறதுனா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற மாதிரி இதோட சைஸையும் கம்மி பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு ரைட்டு லைட்டாக மூவ் பண்ணி டவுன் பண்ணினா சைஸை வந்து உங்களால் இது பண்ண முடியும், ஆப்டிமைஸ் பண்ண முடியும். ஸோ அதை கம்மி பண்ணி ஒரு 30 செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும், ஃபெதரை மட்டும் ஏற்றிக்கலாம். ஃபெதரை ஏற்றி ஒரு 89 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே இருக்க இன்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரேசர் அப்ளை ஃபில்லுன்னு இருக்கும், நம்ம அப்ளையில் செட் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஜூம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னுக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள் லைட்டாக வந்து. ஸோ அந்த ஸ்கின் வந்து உங்களுக்கு ஸ்மூத்னஸ் ஆகுதுன்னு தெரியும். ஸோ அந்த ஸ்கின்னுக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள், அந்த ஹேரு மற்ற எந்த இடத்துலையும் பெயிண்ட் பண்ணக்கூடாது, முக்கியமாக ஹைப்ரோஸு ஹைஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்சளவுக்கு சைஸை எவ்வளோ கம்மி பண்ணிக்கோமோ கம்மி பண்ணிங்க, அது உங்கள் இஷ்டம் தான்.
மற்றது அந்த ஒப்பாசிட்டி ஃபெதரிங் வந்துட்டு கை வைக்காதீங்க. மற்ற சைஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சிறுசாக வேணுமோ அந்த சிறுசாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணிங்க. உங்களுக்கு இன்கேஸ் வந்து எரேசரை யூஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா பக்கத்தில் எரேசர்ன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் எந்த இடத்துலையும் அது வந்து ரொம்ப இது பட்டுடுச்சு, அந்த எஃபெக்ட் பட்டுடுச்சு ஸ்கின்னை தவிர்த்து மற்ற இடத்துல பட்டுச்சுன்னா ஜஸ்ட் அந்த எரேசரை கிளிக் பண்ணி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த ஸ்கின்ல மட்டும் படுற மாதிரி பார்த்துங்க. ஓகே, பக்கா வந்து அந்த ஸ்கின் மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர். அகெயின் அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட் மேஜிக் போயிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட்டு, அதாவது ஃபஸ்ட்டில் இருந்து கரெக்டாக இந்த எஃபெக்ட்டு, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அகெயின் மாஸ்க்குக்கு போயிட்டு க்ளீன் கொடுத்துட்டு கான்ஃபிடன்ஸுக்கு போயிடுங்க. இதில் சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், சைஸ் வந்து உங்கள் விருப்பம் தான் எவ்வளோ நாள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். மற்றது அந்த ஒப்பாசிட்டியும் ஃபெதரிங் வந்து நான் சொல்கிற சைஸாக இருக்கட்டும், ஃபெதரிங் 100 இருக்கட்டும், ஐ மீன் ஒப்பாசிட்டி 100 இருக்கட்டும், ஃபெதரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோலு, ஒப்பாசிட்டி ஃபெதரிங் வந்து நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு இன்டூ கொடுத்துருங்க. ஓகே, இதில் அப்ளை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த பியர்டு இருக்குல்ல, பியர்டு அவரோட பியர்டை மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக இந்த மாதிரி. சைஸை வேணால் கூட கம்மி பண்ணிங்க, முடிஞ்சளவுக்கு சின்னதாக இருக்கணும் பார்த்துட்டு திரும்ப அகெயின் அந்த பியர்டு அந்த மீசையெல்லாம் கரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். மற்ற எந்த இடத்தையும் பண்ணக்கூடாது, அதான் முக்கியமான இது. ஸோ முடிஞ்சளுக்கு அதை மட்டும் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஐப்ரோஸ், ஓகே இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு என் ஹேன்ஸ்ன்னு இருக்கும், என் ஹேன்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஷார்பன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷார்பன் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எஜ்ஜு ப்ரிஃபரன்ஸ்ன்னு இருக்கும், ப்ரிசர்வ்னு இருக்கும், எஜ்ஜு ப்ரிசர்வ் அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பக்கா வந்து அந்த இமேஜுக்கு வந்து ஒரு ஷார்ப்னஸ் கச்சிச்சு, அதாவது குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் கூட பக்காவாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சாஃப்ட் ஸ்மஜ்ஜை கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. இதில் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு க்ளீன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து க்ளீன் கொடுத்துட்டு கான்ஃபிடன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைஸு 50 இருக்கட்டும், ஒப்பாசிட்டியும் 100 இருக்கட்டும், ஃபெதரை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 85 செட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இன்டூ ஐக்கான கொடுத்துடலாம். ஓகே, இதில் அப்ளையை கிளிக் பண்ணிவிட்டு ஷர்ட்டில் மட்டும், அதாவது அந்த ஷர்ட் இருக்குல்ல அந்த ஷர்ட்டு பார்ட்டில் மட்டும் கரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஓகே, பக்கா வந்து அந்த ஷர்ட்டுக்கு மேலே மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே சூப்பர், ஓகே பக்கா வந்து எல்லாம் எஃபெக்ட்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆப்ஷன் இருக்கும், குட்டியாக ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து கேலரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டூல் வைஸில் ஒரு ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிங்களா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஒரு ப்ளஸ் 27 செட் பண்ணுங்கள். 27 நெக்ஸ்ட்டு ஹைலைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 8 செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேடோ வந்து ஒரு ப்ளஸ் 13 செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒயிட் ஒயிட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட்டை வந்து ஒரு மைனஸ் 52 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் வந்து ஒரு மைனஸ்
34 செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் கலர்ஸில் வந்து வைப்ரன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வைப்ரன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம், ஒரு 60 செட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே சேச்சுரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சேச்சுரேஷன் வந்து ஒரு மைனஸ் 6 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி ஒரு ஐக்கான் இருக்கும், மிக்ஸ் டூல் ஐக்கான் சொல்லுவாங்க, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஜ் இருக்குல்ல, யூஜை மட்டும் ஒரு மைனஸ் 65 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு ப்ளஸ் 2 செட் பண்ணலாம். ஓகே, அது கீழே வந்து லூமினன்ஸ்னு இருக்கும், ஸோ லூமினன்ஸை வந்து இங்கே ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு ஒரு கரெக்டாக வந்து 50 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து எல்லோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஐ மீன் எல்லோ கலர், ஸோ அந்த எல்லோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் யூஜை வந்து ஒரு ப்ளஸ் 33 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன் கலரை கிளிக் பண்ணிவிட்டு க்ரீனில் வந்து யூஜை மட்டும் ஏற்றிக்கலாம், ஒரு 69 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ஸ்கை ப்ளூ கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஜை வந்து ஒரு மைனஸ் 33 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை வந்து ஒரு ப்ளஸ் 50 செட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு பர்பிள் ஆப்ஷன் இருக்கும், பர்பிள் கலரை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் யூஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 69 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதம் ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ப்ளஸ் 17 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து கிளாரிட்டி இருக்கும், ஸோ கிளாரிட்டியை வந்து ஏற்றிக்கலாம். ஏன்னா கிளாரிட்டி தான் வந்து நம்மளுக்கு இமேஜோட அந்த பிரைட்னஸ் எப்படி சொல்கிறதுனா பிளர் ஆகாமல் இமேஜை வந்து கொஞ்சம் HD குவாலிட்டியில், அதாவது அந்த குடிடி டாட்ஸ் கூட பக்காவது தெரிகிற மாதிரி பண்ணோம். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்களேன். அந்த இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு பக்காவது தெரிகிற மாதிரி பண்ணுறது அந்த கிளாரிட்டி தான். ஸோ அதை வந்து ஏற்றிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு டென்சிட்டின்னு இருக்கும், டென்சிட்டி அதை வந்து ஒரு ப்ளஸ் 2 செட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து விக்னட்னு இருக்கும், அது கீழே அதை வந்து ஒரு மைனஸ் 33 செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மிட் பாயிண்ட்டுன்னு இருக்கும், ஸோ மிட் பாயிண்ட்டை வந்து ஒரு 45 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து ஃபெதர்ன்னு இருக்கும், ஸோ ஃபெதரை வந்து 42 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ரவுண்ட்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரவுண்ட்னஸை வந்து ஒரு 27 செட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்து முக்கோண ஆப்ஷன், ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இதில் ஷார்ப்னஸை வந்து ஒரு 21 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மாஸ்கிங்கை வந்து ஒரு 50 செட் பண்ணுறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு இருக்கும், ஸோ டீட்டெயில்ஸை வந்து ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு ஒரு கரெக்டாக வந்து ஒரு 60 செட் பண்ணுறேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஒரு 68 செட் பண்ணுறேன். அது கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், ஸோ டீட்டெயில்ஸை கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 77 செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அது கீழே வந்து கான்ட்ரஸ்ட்னு இருக்கும், ஸோ கான்ட்ரஸ்ட்டை வந்து ஒரு 50 செட் பண்ணுறேன். அது கீழே வந்து உங்களுக்கு கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும், ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் ஏற்றிக்கலாம். ஒரு 30 செட் பண்ணுறேன். அது கீழே டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும், ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக செட் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்மூத்னஸ்ன்னு இருக்கும், ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு
90க்கு செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பைனா கலர் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எனேபிள் த லென்ஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறங்க. ஓகே ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் எப்படி இருந்த இமேஜ் கலர் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த அவுட்புட்டை கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் அந்த ஆயில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து கலர் கரெக்ஷன் பண்ணும்போது பிஃபோர் இந்த மாதிரி இருந்தது. ஆஃப்டர் வந்து கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இமேஜை பார்க்க வேறு லெவலாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஹெச்டி குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்களேன். அந்த ஹேரை பாருங்களேன். நம்ம அந்த ஹேருக்கு வந்து எந்த இதுவுமே எஃபெக்டும் பண்ணல, ஜஸ்ட் அந்த பிக்ஸார்ட்டில் வந்து ஒரு எஃபெக்டை கொடுத்தோம், அதுக்கப்புறம் டூல் வைஸ்னு ஒரு எஃபெக்டை கொடுத்தோம். ஸோ இந்த ரெண்டு எஃபெக்ட்டுமே சேர்ந்து அந்த ஆயில் பெயிண்டிங் மாதிரி அந்த ஹேரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுவும் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் அதை நம்ம நார்மலாக எடிட் பண்ணும்போது அந்த ஆயில் தலையில் இருக்க கலர் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பக்கா வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங் லுக்கில் வந்து இமேஜ் வந்து வந்திருக்கு. இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர் வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கீழே ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் எப்பப்போலாம் ஒரு புது புது வீடியோ போகிறோமோ எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் எஸ்டி.